நேற்று வந்து அந்த தனியார் பல்கலைக்கழக வேந்தர்களை அழைச்சி பேசியிருக்காரு. அது வந்து புதிய கல்விக் கொள்கை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்துகிற பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அவங்களுக்கு. ஏங்க, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், கல்விக் கொள்கைங்கிறது புதிய கல்விக் கொள்கையில் சில நல்லது இருந்தனா அதையும் எடுத்துக்குவோம். ஆனால் மாநிலத்துக்கு என்று இந்த இங்கே இருக்கிற மொழிக்கு ஏற்ப நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கேன், நான் பல தடவை சொல்லிட்டேன், 2 லாங்குவேஜ் பரவலாக 10+2+3 சிஸ்டம் இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் முறைப்படுத்தும். சார், யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் ரிசல்ட் டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மார்க்கெட் கொடுக்கணும்னு ஏதாவது ரெகுலேஷன் இருக்கா? அது மாதிரி பின்பற்றப்படுது. இப்போ நாங்கள் அது கூட இப்போ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். காமனாக பொதுவாக எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் கல்லூரிகளிலேயும் ஒரே, இப்போ நாம் வந்து சொல்கிறோம், ஸ்லட் பாஸ் பண்ணணும், நெட் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணியிருந்தால் தான் இப்போ பிஹெச்டி விட வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த ஸ்லட்டு நெட்டு இருந்தால் தான் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஒவ்வொரு விதமான ஊதியங்கள் இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் கூட இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்குள்ள குவாலிஃபிகேஷனும் சரி, அதே மாதிரி ஊதியமும் சரி, எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வருங்காலம் இப்போ ஒரு இந்த மாதத்துக்குள்ளே ஆகஸ்ட்டில் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கூட எந்தெந்த மாதிரி பிரிவுகள் இருக்கணும், எந்தெந்த மாதிரி ஊதியம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து உட்காந்து ஆகஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வைக்கிறோம். சார், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து சிலபஸ் ஒரே மாதிரி மாற்றுறோம் சார், ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சிலபஸ் வேறியாகும் இல்லைங்க? அதாங்க சொன்னேன், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்னால் கவர்மெண்ட் காலேஜஸ், அதே மாதிரி அதனோட அஃபிலியேட்டடாக இருக்கிற மற்ற கல்லூரிகள், அந்த தனியார் நடத்துகிற கல்லூரியாக இருந்தாலும், அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தாலும், சிறுபான்மையினர் கல்லூரியாக இருந்தாலும், எல்லா கல்லூரியும் ஒரே மாதிரி சிலபஸ். இப்போ எஸ்ஆர்எம் இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க சார் தனியார், அது டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு கிட்ட வராது. ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது 2 வருஷமா 2-3 வருஷமா நடக்கல, உண்மைதான் அது. அந்த ஸ்லெட் எக்ஸாம், அந்த தேர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இந்த ஆண்டே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பல்கலைக்கழகம் தான் நடத்தணும். இது எந்த பல்கலைக்கழகம் என்பதை விரைவில் முடிவு செய்து அமலாக்கத்துறை சோதனையின் போது முதலமைச்சரே சொல்லி இருக்கிறார், சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம். சொல்லிட்டேன்ல, சட்ட ரீதியாக எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். இல்லை, இப்போ அதுதான் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் சிலர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து காலி இருக்கிற இடங்களுக்கு பணி நியமனம் செய்து விட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் சர்ப்ளஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. இதில் நம்ம பணி வரும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒர்க் பண்ணவங்களுக்கு அதுக்குள்ள தகுதிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் நியமிக்கப்படுவார். ஓகே.